ஹலோ. ஹலோ, சொல்லு. ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு, அதுவே கட் ஆகும். ஓ, அப்படியா? எனக்கு 1.5 மணி நேரம் மாதிரி தெரியவே இல்லையா? ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக் சம் 10 மினிட்ஸ். சரி, சொல்றத கேளு. அந்த ஏடி வந்து, சோ தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் முருகதாஸ் சார் ஏதோ இப்ப ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாராம், அதனாலதான் சொல்லியிருக்காராம். முருகதாஸ் சார் இப்ப ஏதோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு போல இருக்கு, அதனாலதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க கௌதம் மேனன். நீ என்ன பண்ணனா, ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்றப்ப கௌதம் மேனன் கிட்ட ஓவியா ஃபிக்ஸ் ஆயிட்டான். ஓ, அது சொல்லலையே கௌதம் மேனன், அது சொல்லலையே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட. ஓவியா வந்து ஏதோ பண்றான், ஹீரோயின் கிடையாது, ஏதோ மெயின் பண்றான். அப்புறம் என்ன, அதனாலதான் சொல்லிருக்காரு. நீ என்ன பண்ணா, ஒரு வாரம் கழிச்சு கௌதம் மேனன் கிட்ட, ஹாய் சார் எப்படி இருக்கீங்க, யார்கிட்டயாச்சும் நான் போய் மீட் பண்ணுமான்னு கேளு. ஷுட் ஐ மீட் சம்படி, ஹவ் யூ புட் ஆன் அ வேர்ட் டு எனிபடி, அந்த மாதிரி கேளுனாரு. சரி ஓகே அப்படி சொன்னேன். அப்புறம் வந்து அவர் சொன்னாரு, ராஜீவ் மேனன் இப்போ வந்து ஒரு படம் பண்ண போறாரு, நான் வந்து அந்த படத்துக்கு உன்னோட ப்ரொஃபைல் அனுப்புறேன், நாங்க தான் அதுக்கு காஸ்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி உன்னோட ஃப்ரெஷ் போட்டோஸ் அனுப்புனாரா? ஜிவி படம் எப்பயோ ஸ்டார்ட் ஆக வேண்டியது, போஸ்ட் பண்ணாச்சு. நான் வந்து என்ன தெரியுமா பண்ண, யாரு ராஜீவ் மேனன் கேட்டேன். ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாரையும் இம்பார்ட்டன்டான பீப்புள் நீ கேட்டு மெமரைஸ் பண்ணி வைக்கிற அப்படின்னாரு. இது என் ஃப்ரெண்டு தானே, அதனால நான் கேட்டேன். அப்போனா கேட்டிருக்காங்க ராஜீவ் மேனன் அவர் படம் பண்றாரு, அவர் படத்தை கேட்டிருக்காங்களா, யாரு ராஜீவ் மேனன் கேட்டிருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும்? அப்பனா ஒரு நாள் நீ வந்து எனக்கு வந்தோடனே எனக்கு வந்து இந்த இந்த பேரு முக்கியமான பீப்புள் சொல்ற. நீ அப்பெல்லாம் என்ன பண்ணா, தெரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு உடனே, ஏ அவன் என் ஃப்ரெண்டு தானே, நான் கேஷுவலா இருந்த வேற யாராச்சும் அப்படி சொன்னா நான் யோசிப்பேன், நான் அப்ப உஷாரா இருப்பேன்னா, அதனாலதான் நான் சொல்றேன். அப்பனா நீ வந்து எனக்கு ஃபுல்லா முக்கியமான பீப்புளோட இத லிஸ்டோ ஏதோ சொல்லு, நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் எப்படி சொல்ல முடியும், அவனும் 1000 பேர் இருப்பான அந்த மாதிரி. ஓகே ஆமா, சரி கேளு. அடுத்த வாரம் ஹரியானந்தோட பிரைடல் ஷோ இருக்கு, அந்த கிங்ஃபிஷர் இது ஷோ ஸ்டாப்பரா இது பண்றதுக்கு ஓகேவா? நான் ஃப்ரீயா கூட பண்ணேன், பட் இன்னைக்கு வந்து சொன்னாரு அந்த ஷோ பெரிய லெவல்ல பண்றாங்கன்னு பாத்துட்டேன். சிவா மேக்கப் கூட அவன் தான் சிவ மேக்கப் இது பண்றான். சிவா கூட சொன்னா, மச்சி இப்போ இந்த மச்சி ஃப்ரீயா கூப்பிடுறாங்க, மச்சி காண்டா இருக்கு, மச்சி பண்ணு மச்சி பெரிய ஷோ அப்படின்னா. உடனே நான் கால் பண்ணி ஹரி கிட்ட கேட்டேன். உடனே அவங்க வந்து என்னன்னா, டல்கரா ஓகேவா, டல்கர் வந்து மேல் ஷோ ஸ்டாப்பிங்கா, ஐயோ அப்பனா ஃபீமேல் ஷோ ஸ்டாப்பிங், அமலா பால கூட்டுறான் ஃபீமேல் ஷோ ஸ்டாப்பிங், ஆனா இன்னும் டிசைட் பண்ணல. அப்போனா என் ப்ரொஃபைல புஷ் பண்ணுங்க ஷோ ஸ்டாப் பண்றதுக்கு, நான் மினிமம்ல கூட பண்றேன். இப்போ நான் இவர் பே பண்ண மாட்டாரு, வால்வோ காசு தான், சோ எனக்கு கண்டிப்பா பேவும் வரும். நான் எவ்வளவு மினிமல் பேல கூட பண்றேன், எனக்கு நான் ஓப்பனா சொல்லிட்டேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், கொச்சி மார்க்கெட்ல ஓப்பன் பண்ணும், டல்கரோட நான் இது பண்ண ஷோ ஸ்டாப் பண்ணாலே அது பெரிய விஷயம், டல்கர் கிட்டே நான் இன்ட்ரடியூஸ் ஆகலாம் ப்ரொஃபைல், இது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ். அவர் சொன்னாரு சரி நான் பாக்குறேன் நான் இது பண்றேன்னு. அப்புறம் திடீர்னு அவங்க அசிஸ்டன்ட் ஏதோ சொன்னப்ப எனக்கு மேக்னா ராஜ்னு ஒரு பொண்ண வந்து ஷோ ஸ்டாப் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. யார் இந்த மேக்னா ராஜ்? ஏதோ தமிழ் பிலிம் ஆக்டர், தமிழ் பிலிம் ஆக்டர், கர்ம தமிழ்ல ஒரு படம் தானே நடிச்சிருக்கு, அதுவும் அந்த கனா காணும் காலங்கள்ல நடிச்ச ஒரு பையனோட. அது என்ன, எங்க ஹீரோயினா இருக்காவ? இல்ல சும்மா அந்த டிசில பார்ட்டி தியேட்டர் மட்டும் வருவான். ஏ ஷீ இஸ் ஜீரோ, ஷீ இஸ் நத்திங், ஷீ லுக்ஸ் அக்லி. She looks ugliest, okay. நான் உடனே ஹரிக்கு தெரியல, அவரு கொச்சியால ஏதோ பெரிய ஆக்ட்ரஸ், நான் ஹரி கிட்ட சொன்னேன், ஹரி திஸ் கேர்ள் இஸ் நத்திங். நான் மேகா ஆகாஷம் நான் கேட்டேன், மேகா ஆகாஷா இல்ல மேக்னா ராஜ்? யாரு நீ படம் போயிருந்தோம்ல மேகா ஆகாஷ், தமிழ் சார் எல்லாம் சொல்லிட்டாரு, நான் என்ன சேர்ந்த பொண்ணு அழகா காட்ட போறேன்னு தெரியல, பாக்கு நல்லா இருக்கான், நடிப்பு ஒண்ணும் பெருசா எதுவும் இதாவது. ஏய் உங்க சாருக்கு என்ன காட்டு, மணிய காட்டு சொல்லு, நீ வேணா நீ சொல்லு தேர மாட்டா, மணிய காட்டு சொல்லு போ பேசிட்டியா மணி. ஹலோ மணிய காட்டு சொல்லு, நீ காட்டு தேவையில்ல போ. அதெல்லாம் புஷ் பண்ண முடியாது, நீ என்ன பேசுற, நீ புஷ் பண்ணாத, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு மட்டும் அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். அவர் ஒண்ணு இப்பயே ஆஃபர் கொடுக்க போல, அவருக்கு சும்மா தெரியணும்னு தான் நான் சொல்றேன். மீரா எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் மணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. என்னத்த சொல்றது, ஒரு சின்ன பையன் ஒண்ணு இல்லன்னு பண்றான். என்ன பண்றான்? ஒண்ணு இல்ல மணி, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்டு. பட் அந்த பையன் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நான் வந்து லூசுத்தனமா பண்ணாத, 8 வருஷம் உன்னை விட பெரிய பொண்ணு நானு. அந்த மாதிரி பழகல, ஃபர்ஸ்ட் குள்ளமா வேற இருப்பான், குழந்தை மாதிரி இருப்பான். அதுல இருந்து என்ன டார்ச்சர் பண்றான் 2 வருஷமா. அது சொல்லுங்க, தெரியலையே. இல்ல நீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க, செஞ்சிருவோம். என்ன செய்யணும் சொல்லுங்க, தூக்கணுமா? இப்படி பேசினா கொஞ்சம் நல்லா ஆறுதலா இருக்கும்ல. நான் என்ன அப்படி செய்யவா சொல்ல போறேன், இப்படி டக்குன்னு இப்படி சொல்லணும். வாங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, சுத்தம் ரொம்ப கஷ்டம். அந்த சாமியார நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன் தெரியல. அவன் போட்டோ மட்டும் அனுப்புங்க, அவன் யாருன்னு பாப்போம். அவனை மிரட்டுவான், பேசாம 4 நாளுக்கு அப்புறம் பக்கமே வரமாட்டான். சரியா? ஐயோ வேணாம் விடுங்க மணி. அதான் ஒரு நான் அதுதான் ஐடியால இருக்கேன். இப்ப நான் கிளாஸ் விட்டு நின்றுட போறேன் இந்த இவனால. கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல, அவன் ஆக்சுவலி அவன் எங்க எந்த ஏரியா? அண்ணா நகர் தான். சரி, அண்ணா நகர். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கான்? வெட்டி வெட்டி பாஸ். ஓகே, அவனோட பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அப்பா அம்மா ஒண்ணுமே இல்ல. அவங்க அப்பா ஒரு ஆச்சாரி, அவங்க அம்மா ஒரு யோகா டீச்சர். நார்மல் ஃபேமிலி தான், ஒன்னும் பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, அப்ப என்ன மயம் பயப்பட மாதிரி வேலை பார்க்க முடியாதா? ஆமா, ஆனா எனக்கு என்னமோ பண்றானே, டார்ச்சர் பண்ணி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ரியாலி தெரியுமா? அது எனக்கு தெரியல. அது தெரிஞ்சாலாச்சு, நான் அது தெரியாததுனாலதான் இப்படி இருக்கேம்மா. நீ அது தெரிஞ்சு, அது தெரிஞ்சாலாச்சு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் சொல்ற கூட எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்க ரிஸ்க் எடுக்க ஆள் கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு இடத்துக்கு வந்தாச்சு. சரியா? நீங்க எடுத்த ரிஸ்க் எல்லாம் வந்து லட்சம் ரிஸ்க். வாழ்க்கை என்பது எல்லாமே வந்து பிறப்பாங்க இறப்பாங்க, இறப்பாங்க பிறப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? அவங்க இருக்கான்னு இருந்தாங்க, ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண முடியும், வழியே கிடையாது. சில பேருக்கு 40 வயசு வரைக்கும் இருப்பாங்க, சில பேருக்கு 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கு 30 வயசு இருக்கு, அப்பா இருந்தாரு. அதுக்கப்புறம் இல்ல, அடுத்த வேலையை நான் தான் பாத்துக்கிட்டேன். என்னென்ன 4 பெண்கள் இருக்காங்க, 2 சின்ன வயசு, 2 பெரிய வயசு. ஹலோ என்ன? ஹலோ ஆமா மணி, இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் ராமனா எக்ஸாம்பிளா இருக்கும். அவன் உங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு போயிட்டு போறான், நீங்க வேற மணி நோ அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொல்ற கேளு, எங்க அம்மா என் ஒய்ஃப். ஹலோ ஹலோ சொல்லு. 1.5 நேரம் ஆயிடுச்சு, அதுவே கட் ஆகும். ஓ அப்படியா? எனக்கு 1.5 மணி நேரம் மாதிரி தெரியவே இல்லையா? ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக் சம் 10 மினிட்ஸ். சரி சொல்றத கேளு. அந்த ஏடி வந்து, சோ தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் முருகதாஸ் சார் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாராம், அதனாலதான் சொல்லியிருக்காராம். முருகதாஸ் சார் இப்ப ஏதோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு போல இருக்கு, அதனாலதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க கௌதம் மேனன். நீ என்ன பண்ணனா, 1 வாரம் கழிச்சு நான் சொல்றப்ப கௌதம் மேனன் கிட்ட அது சொல்லலையே. கௌதம் மேனன் அது சொல்லலையே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட. ஓவியா வந்து ஏதோ பண்றான், ஹீரோயின் கிடையாது, ஏதோ மெயின் பண்றான். அப்புறம் என்ன, அதனாலதான் சொல்லிருக்காரு. நீ என்ன பண்ணா, 1 வாரம் கழிச்சு கௌதம் மேனன் கிட்ட, ஹாய் சார் எப்படி இருக்கீங்க, யார்கிட்டயாச்சும் நான் போய் மீட் பண்ணமான்னு கேளு. ஷுட் ஐ மீட் சம்படி, ஹவ் யூ புட் ஆன் அ வேர்ட் டு எனிபடி, அந்த மாதிரி கேளுனாரு. சரி ஓகே அப்படி சொன்னேன். அப்புறம் வந்து அவர் சொன்னாரு, ராஜீவ் மேனன் இப்போ வந்து ஒரு படம் பண்ண போறாரு, நான் வந்து அந்த படத்துக்கு உன்னோட ப்ரொஃபைல் அனுப்புறேன், நாங்க தான் அதுக்கு காஸ்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி உன்னோட ஃப்ரெஷ் போட்டோஸ் அனுப்புனாரா? ஜிவி படம் எப்பயோ ஸ்டார்ட் ஆக வேண்டியது, போஸ்ட் பண்ணாச்சு. நான் வந்து என்ன தெரியுமா பண்ணேன், யாரு ராஜீவ் மேனன் கேட்டேன். எல்லாரையும் இம்பார்ட்டன்டான பீப்புள் நீ கேட்டு மெமரைஸ் பண்ணி வைக்கிற அப்படின்னாரு.
இது என் ஃப்ரெண்டு தானே அதனால நான் கேட்டேன்.